நல்லா இருந்தது. நிறைய காமி எதிர்பார்க்கிற எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு. மட்ல சாங்ல வராங்க, திருஷா சூப்பரா ஆடி இருக்காங்க. வேற மாதிரி சொல்லுங்க. என்ன வேற லெவல்? வேற லெவல்னா திருஷா தான் ப்ரோ. சம்மா டான்ஸ் போட்டு சம்மா குத்து போய் பாத்தீங்கன்னா மரண மாசா இருக்கும். எதிர்பார்த்த லெவலோட அதிகமா இருக்கும். தோனி வராங்க ப்ரோ. தளபதியா தோனி செம்ம, அவ்வளோதான் ப்ரோ. விஜயகாந்த்லேருந்து அஜித் வரைக்கும் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ, பை பை. நல்லா இருந்தது. ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். லீவோடே நல்லா வருவோன்னு பார்த்தோம், ஆனால் லீவோடே நல்லா வரல. நான் ஒரு இன்டர்வெல் ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படியே போகுது, அப்புறமா கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. பரவாயில்ல. படம் எந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஆச்சு? லாக் வந்து அது நம்ம அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் தான். அதில் வந்து புரியல. இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சேர்த்து காமிக்கலாம் எதிர்பார்த்தேன் சார். அவ்வளோதான் சார். காமியார் ரோல் யாரெல்லாம் நீங்கள் மீடியாவில் காமிச்சிங்களோ அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எஸ்கே சார் வந்திருக்கா, டோனி சார் வந்திருக்கா, த்ரிஷா மேடம் வந்திருக்கா, எல்லாமே இருக்காங்க சார். எங்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு தளபதி மட்டும் தான் சார். தளபதி வரையும் சார். நான் சார் ஒரே ஒரு விஷயம்தான், எத்தனை பேர் நீ யார் ஹீரோன்னு சொல்லாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஹீரோ தளபதி மட்டும் தான் சார். என்றைக்குமே இன்னைக்கு இல்லை என்றைக்குமே. காமியோ ரோல் வேற லெவல், லேகே இல்லை வேற லெவல். யாருக்குமே தெரியல, தியேட்டரே மாஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் எஸ்கேவும் அதே தான், யாருமே எதிர்பார்க்கலையே. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ட்விஸ்ட் தான் அது. பட் ஓகே, மொத்த படமே கதையை கேட்டிருக்கீங்க போல இருக்கே. பட் படம் மாஸ் படம் போனதே தெரியல. எல்லாமே படம் தரமா இருக்கு. எதிர்பார்ப்போட வரல, இந்த எதிர்பார்ப்போட வரல. நான் வந்து தளபதி பக்கத்தில் வந்தேன், ட்ரெய்லர் எல்லாம் பார்க்காம வந்தேன். எனக்கு எல்லா அந்த கெமியோவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கறதால வந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸ் இருக்கு. டான்ஸ் சூப்பர், அந்த மியூசிக் வந்து நல்லா இருந்தாலும் டான்ஸும் சூப்பரா இருந்துச்சு. Very nice, yeah. I think that's the best. 10 ka? 20! 100! படம் வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி. படத்தை வந்து எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பு பார்த்தா அந்த வாரம் ஃபுல்லாக ஏற்றிட்டானுங்க பயங்கரமாக. டிக்கெட் கிடைக்கல, அந்த கிடைக்கல, எல்லா பிரச்சனையும் தாண்டி உண்மையிலே படம் தரமாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேக் இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து யூத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்கா பண்ணிங்க. எவ்ரி ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க, எல்லோரும் ரசிக்கும்படியாக இருக்காங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இல்லை ஸ்பாயிலர் வரும். ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து அப்படியே கட்டுப்படுத்தி நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா படம் உண்மையிலே பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணோம். தமிழ் சினிமாவில் வந்து இது வந்து பிக்கஸ்ட் கலெக்ஷன் ஆகிரும் சீக்கிரத்தில். அதாவது மூணு நாளில் 100 கோடி அடிக்கிறாங்கல்ல, 4 நாளில் 100 கோடி, அதெல்லாம் தாண்டி ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ அடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரேம் செதுக்காக தளபதி வெசஸ் இளைய தளபதி சேர்ந்து பின்னியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கடைசியில் போடுறாங்க இளைய தளபதி வெசஸ் ஓஜின்னு போடுறாங்க, ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, படம் ரசிக்க முடியுமா இருக்குது. த்ரிஷா வந்து ஒரு சாங் காடுறாங்க, அதை வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணதால் நானும் ஓப்பன் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. கத்தால கண்ணால் குத்தாத மாதிரி இருக்குது, வாழை மீன் விலங்கு மீன் சாங் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டை யாவப்படுத்துது, அதுவும் உண்மை. கல்யாணம் அந்த கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அவன் தான் அப்படியே இங்கே மாற்றி போட்டிருக்கானுங்க. மட்டும் அந்த மாதிரி சாங்கை போட்டிருக்காங்க, அதனால் வந்து ரசிக்க முடியாது. இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. வெங்கட் பிரபு சார், கார் நம்பர் சீன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அப்படியே வந்து ஜம்ப் கட்டாக போயிட்டு இருக்குது, அது தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னா தெரியாது, அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கலாம்.
நிறைய ஸோ அமீர்கான் படத்தில் வந்து ஷாருக் கான் நடிப்பார், ஷாருக் கான் படத்தில் வந்து சல்மான் கான் நடிப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கல ரசிக்கும்படியா இருக்கு. எஸ்கே வந்து ஒரு காமெடியன், ஓகே, இந்த படத்தில் என்ன ரோல் பண்ணிருக்காரு? சேம் காமெடியன் தான், நீங்கள் அதெல்லாம் விரும்புறீங்க, அதனால அவரே காமெடியாக தான் பண்ணுறது. ரொம்ப ஆக்ஷன் கீஸ்லாம் பண்ணலை, அவர் சின்ன ஒரு சின்ன கேமி, ஒரு 40 seconds தான் நம்ம ஒரு சிரிச்சுவோம், கலகலன்னு சிரிச்சுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏஐ வந்து தமிழ்நாட்டுக்கு வேணாம், இனிமேல் ஏஐ படமே பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா ஒட்டவே மாட்டேங்குது. நம்மளுக்கு மண்டையில் ஏறிக்குச்சு ஏஐ அப்படின்னா, வந்து நிற்கிறாப்புல சில பேர் விசில் அடிக்கிறாங்க, சில பேர் கைதட்டுறாங்க, ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க. எப்பா அந்த இடத்துல உள்ள எஃபெக்ட் வந்து அவர் வந்து நேரில் இருக்கும்போது இல்லை, அது வந்து அவர் வந்து ஒரு ஆசை, அதனால் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தமிழ் சினிமாவுக்கு ஏஏ வேணாம், இருக்கிற அளவு வச்சு லைவாக பண்ணுங்கள், மனசில் விட்டுது. ஓகே, வாழை எப்படி விட்டுச்சு, யார் இந்த பையங்களாம் நம்ம பார்த்ததே கிடையாது, அப்படியே அழுகிற மாதிரி வெளியே வந்தோம். அது மாதிரி ஏ வேணாம், நல்ல கதைகளை எடுத்து நல்லா பண்ணலாம், செம்மையாக போகும். ஆனால் இந்த படம் சக்ஸஸ். இவ்வளோ கேமியா இருக்குது, இந்த கதைக்கு தேவைப்படுதா? இல்லை, தேவையெல்லாம் திணிக்கல, படம் வந்து ஜாலியாக வெளியே போடணும், எல்லா ரசிகரும் வந்து நம்ம பண்ணணும். ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும்போது ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், என்ன பண்ணனா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்னு. அந்த பிஸ்னஸ் மைண்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்தியிலேருந்து ஒரு வில்லனையும், தெலுங்குலேருந்து ஒரு ஹீரோயினையும், மலையாளத்துலேருந்து ஒரு காமெடியனும் அங்கேருந்து அங்கே போடுவாங்க, ஏன்னா அது பிஸ்னஸ் ட்ரிக்கு. அது மாதிரி இங்கே கேமியோ பண்ணது தமிழ்நாட்டில் வந்து ஒரு சரித்திரம் படைக்கணும் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரசிக்கும்படியாக இருக்குது. எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதில் தான், சும்மா வந்து கேமியோ வந்து டான்ஸ் பாடிட்டு போகிறது அதெல்லாம் இல்லை, கரெக்டாக பஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. யுவனோட மியூசிக் எப்படி செம்மையாக இருக்குது. மாநாடு பார்த்தீங்க, அங்கேயும் கதை இல்லை, ஆனால் யுவனோட மியூசிக் வந்து உட்கார வச்சு, அந்த சாங்கில் இருந்து அந்த சாங்லாம் அஞ்சு தடவை கேட்கலாம், அந்த சாங்கை வந்து தெரியும்ல, அந்த பாட்டு ஓப்பனிங் சாங், அந்த மாநாடு படத்தில் வர சாங், அஞ்சு சாங்குமே அஞ்சு இடத்துலையுமே நம்ம ரசிக்கும்படியாக இருக்கும். அதில் வந்து இந்த யுவன் வந்து கை கொடுத்துருக்காப்புல, வந்து மங்காத்துக்கு ஒரு பெரிய பீஜம் போட்டார், போட்டுக்கு அந்த மாதிரி இருக்காங்க? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. மங்காத்தா பீஜம் வந்து அஜித்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் பீஜம் சொல்லலாம், அந்த மாதிரி அவார்டு கொடுத்தவர். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பார்க்குறோம்ல, அங்கே நீங்கள் ஃபில் பண்ண முடியல. இருந்தாலும் மங்காத்தோட பீஜம் வருது, தலையோட மேட்டர் வருது, எல்லாமே வருது. அது ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது, சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும், தயவுசெய்து தியேட்டரில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, யார் யாராக இருப்பாங்க? ஸ்பாய்லர்ஸோட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் பாருங்கள், கிளைமேக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு தேவை இவ்வளோ கேமியோ, ஆ நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லாக் இல்லை, மெசேஜ் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் தான், என்டர்டெயின்மெண்ட் அரசியல் எதுவும் இல்லை, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், அரசியல் எதுவும் இல்லை. என்னோட ரோல் நல்லா இருக்கும், ஆ நல்லா பண்ணியிருந்தாங்க, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, யார் எதிர்பார்த்தீங்க? தோனியோட நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்பாய்லர் இல்லாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு எப்பயுமே மங்காத்தா தான் ஃபேவரெட்டு, பட் இட்ஸ் ஆல்சோ குட் மூவி, நல்லா இருந்துச்சு. அதாவது செலிப்ரேஷன், தளபதி ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷன், ஒரு பக்கா ட்ரீட். வெங்கட் பிரபு வந்து யூஸ்வல் தளபதி டெம்ப்ளேட்லாம் பிரேக் பண்ணி நிறைய சர்ப்ரைசஸ், அதான் இந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுக்காம இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதில் சிலது தெரிஞ்சதால் நம்ம ஆட்கள் தான் டீகோட் பண்ணுறாங்க இல்லை, அதனால சில விஷயங்கள் முன்னாடியே தெரிய வருது, ஆனால் சூப்பராக இருக்குது படம். தலையா தளபதியா மங்காத்தாவா போட்டா, ரெண்டுமே ஈக்குவலா, ரெண்டுமே செமையாக இருக்குது. ரெண்டுல ஏதாவது சொன்னால் எது பெஸ்ட்? இல்லைங்க, ஃபஸ்ட்டு மங்காத்தா வந்து ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டு, இதெல்லாம் மேட்ரு. இப்போ அந்த விஷயம் திருப்பி இன்னொன்று வெங்கட் பிரபு டெம்ப்ளேட்டாக வரும்போது கம்பேரே பண்ண முடியாது. ஆமாம், நிறைய கேமரா இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க யாரும். ஜாலியாக இருக்குங்க, என்ஜாய் பண்ண தேவைப்படுது, என்ஜாய் பண்ண தேவைப்படுது, அங்கே ஒவ்வொரு கேமரா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்.